தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். நாடு முழுக்க 13 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. நடந்து முடிஞ்ச தேர்தலில் 2 இடங்களில் பாஜக வென்றிருக்க நிலையில் 11 இடங்களில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இடைத்தேர்தல்கள் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை பிரிவினர், நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேசாக உதல் கொடுத்துருக்கோம். இன்னும் நாம் வந்து பாஜக சைடில் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோங்கிற பயம் வந்ததுன்னா நீதித்துறை நேர்மையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அமலாக்கத்துறையில் நேர்மையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தேர்தல் ஆணையம் நேர்மையாக போகிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இருந்ததுன்னா ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அதனால் இந்த முடிவுகள் ஒரு வகையில் நமக்கு நல்லா ஏதோ சுருக்கமாக சொல்லணும். இன்னொரு சேனல்லையும் அதான் சொன்னேன், சீதை தூக்கி கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்புனாங்க. ராவணன் சீதையை தொடலை, தொடர்ந்தால் சீதை கற்பில் இருந்தவன் சொல்லி நெருப்பில் வந்து போயிட்டுருப்பான். அவன் தொடாமல் கொண்டிருந்தான், 14 வருஷம் அவளை தன்னுடைய இதில் வச்சுருந்தான், அசோகவனத்தில் வச்சுருந்தான், அவளை தொடலை அவன். அந்த நேர்மை அவனுக்கு இருந்தது. ஆக சீதையை தூக்கி கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. இந்த தேர்தல் முடிவுகளில் நிரூபணமானது தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை. அதுதான் இதில் நமக்கு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அயோத்தியை தொடர்ந்து உத்தரகாண்டும் பாஜகவோட கையை விட்டு போயிருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்கலாம்? அயோத்தி உத்தரகாண்டில் வந்து முக்கியமாக போனது எங்கே போயிடுச்சுன்னா பத்ரிநாத்தில். பத்ரிநாத் தான் அடிக்கடி ஒரு குகையில் போய், ஒரு ஏர் கண்டிஷன் குகையில் போய் தியானம் பண்ணுவார், தெரியுங்களா? குகைக்குள்ளார தியானம் பண்ணுவார். ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு அப்படி ஒரு குகை பூலோகத்திலே கிடையாது. மோடிக்குன்னு தயார்பட்ட ஒரு குகை, அந்த குகை இருக்கிற அந்த ஊர் அதுவும் போயிடுச்சு. ஆக மோடி எதெல்லாம் வந்து கும்பிடுறேன்னு போனாரோ அந்த சாமிகள்லாம் கைவிட்டுருக்குது. அதுதான் நடந்திருக்குது. பத்ரிநாத் பெருமாள் கோயில் தான். ஆக ஒரிஜினல் பெருமாளாக இருந்த பத்ரிநாத் கைவிட்டுடுச்சு, அதனுடைய அவதாரமாக கருதப்பட்ட அயோத்தியைக்கு அவரை கைவிட்டுடுச்சு. ஆக மோடி வந்து ஒரு இந்துத்துவவாதி இல்லைன்னு ராகுல் காந்தி சொன்னது, நீ ஒன்றும் இந்து கிடையாது, இந்துக்கு நீ ஒன்றும் அத்தாரிட்டி கிடையாதுன்னு பார்லிமெண்ட்டை சொன்னது நிரூபணமாகிடுச்சு. அந்த கடவுளே அவரை கைவிட்டுடுச்சு. பார்க்க பாவம் அவர் நினச்சா இல்லை, தன்னைத்தானே கடவுள்னு சொன்னவர். அதான் கடவுள்கிட்ட நேராக பேசுகிறோம், பேசியிருக்கலாமே. பத்ரிநாத் கிட்ட எலெக்ஷன் நிற்கிறேன், என்ன அப்பா ஃபோன் கேட்குதா அப்படின்னு கேட்டுப்பாரு. ஒருவேளை கனெக்ஷன் கிடைக்கலையே அனுபவம். பத்ரிநாத் சாமிக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் கிடைக்காம இருக்கு, செல்ஃபோன் சரியாக இருந்திருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வந்துட்டு அபார வெற்றி பெற்றிருக்குது, பாமக 2 இடத்தை பிடிச்சிருக்குது, நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் இருந்திருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை வந்து 3 இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சுயேட்சைகள் நிறைய பேர் நின்றுருக்காங்க. நாளைக்கு அந்த ஓட்டு கணக்கை பார்க்கணும், நாம் தமிழர் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு நீங்கள் வந்து கணக்கில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுனால 3 இடத்துல போட்டு 3 இடத்துல வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சுயேட்சைகள்லாம் நின்றுருக்காங்க, அவங்களாம் வாக்குகளெல்லாம் பார்த்துட்டு இவர் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சப்பறம் தான் சீமானுடைய எதிர்காலத்தை பற்றி பேச முடியும். சீமானை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு இது ஒரு என்னன்னா, அவருடைய விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கலை. கடந்த 4-5 தேர்தலில் அவர் நின்றுட்டுருக்கார், ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கலை. ஆனால் விடாமல் தேர்தலில் நிற்கிறார். அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும், அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று கிடைச்சிருக்குது. 2x வாங்கியிருக்கார், 10,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். அந்த வகையில் ஒரு அபார வெற்றி. அவர் கணக்கு, அவர் கட்சி இது பார்த்திங்கன்னாக்கா 4,000 ஓட்டு 5,000 ஓட்டு தான் வாங்குவார். 10,000 ஓட்டு வாங்கி 2x வாங்கியிருக்கார், அது ஒரு பெரிய வெற்றி. அதே மாதிரி பாஜகவும் பெரிய வெற்றியை கொண்டாடலாம், டெபாசிட் வாங்கியிருக்காங்க. அசுர வளர்ச்சி தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்கியிருக்காங்கிறது பாஜகவுடைய அசுர வளர்ச்சி இல்லை, அண்ணாமலைக்கு எடுத்த மகத்தான வெற்றி. ஆக இந்த அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கும் வெற்றி தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பரவலாக எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை பரப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தும் கூட ஏன் அவங்க வெற்றி பெறத்துக்கான சாத்தியங்கள் ஏற்படலை? அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்து ஒருத்தனை தூக்கி மேலே கொண்டு போய் விட்டுற முடியாது. அறிமுகப்படுத்தலாம், என்ன நீங்கள் அறிமுகப்படுத்தலாம், என்ன நீங்கள் தலைவனாக்க முடியாது. அதை மீடியாக்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். திராவிட இயக்கங்கள் தோன்றின போது அன்றைக்கி அச்சு ஊடகங்கள் தான், அச்சு ஊடகங்கள் அத்தனையும் வந்து 3% கையில் இருக்குது. ஒழிச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ உண்டோ அவ்வளவும் பண்ணாங்க, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துனாங்க. நடக்கலையே,
49ஆம் வருஷம் பெரியாருடைய பேச்சுக்களை போர் இருக்க இதை பெரியாருங்கிற பேரே வராதுங்க பத்திரிகையில். அண்ணா பேசுவார், அண்ணாவுக்காக தான் கூட்டம் லட்சக்கணக்கில் வந்து கூடி நிற்கும். அந்த 3%காரர் ஊடகங்கள் கோவிந்தசாமி பேசினார், கிருஷ்ணசாமி பேசினார், முனுசாமி பேசினார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினதெல்லாம் ஒரு ஒரு பற்றி போட்டுட்டு அண்ணாதுரை ஆல்சோ ஸ்போக், அண்ணாதுரையும் பேசினார், அவ்வளோதான் செய்தி. அந்த அளவுக்கு ரிட்டடிக் பண்ணாங்க. 67 வந்து உக்காந்தவங்க இன்னும் போகலை, இன்னைக்கு உள்ள அவங்க தான் இருக்காரு. இதை எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, ஒரு ஊடகங்கள் மூலமாக ஒரு ஆளை பெருசாக்கிட தலைவனை ஆக்கிட முடியும்னாக்கா ஆதித்யநாத் வந்திருக்கணுங்க. அவர் நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பித்தாருங்க. அன்றைக்கி தினத்தந்தி பத்திரிக்கை வந்து நம்பர் 1 பத்திரிக்கை. தினத்தந்தி படிக்காமல் தமிழை எந்திரிக்க மாட்டான், காலையில் எந்திரிச்சோடனே தினத்தந்தி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையோடு ஒன்றி போன ஒரு பத்திரிக்கையாக இருந்தது தினத்தந்தி அந்த காலத்தில். அந்த பத்திரிகையினுடைய அதிபர் அவர், அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார், நடக்கலையே, என்ன விளம்பரம் கொடுத்து ஒன்றும் நடக்கலையே. கடைசியில் அவர் திமுகவில் தான் வந்து சேர்ந்தார். அது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, ஊடகங்கள் ஒருத்தனுக்கு அறிமுகம் கொடுக்கலாம், தலைவராக்கிட முடியாது. அதுதான் இது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சீமானுக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரம், நீங்கள் சீமானுக்கு கிடைச்ச விளம்பரம் மாதிரி வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காது. இத்தனைக்கும் ஒரு தேர்தலில் கூட அவர் வந்து டெபாசிட் வாங்கலை. இருந்தாலும் நீங்கள் திட்டம் போட்டு ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு எங்கே எது நடந்தாலும் சீமான் என்ன சார் சொன்னார், ஆமாம் சார் நீ கடுமையாக மழை பெஞ்சது, சீமான் என்ன சார் சொன்னார் இந்த மழையை பற்றி அப்படி கேட்குற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. மக்கள் மத்தியில் போகலை. எனக்கு கூட தான் இவ்வளோ டிஜிட்டல் மீடியாவில் எனக்கு நிறையா விளம்பரம் கிடைக்குது, இதை நம்பிக்கை நான் எலெக்ஷன் நில்ல முடியுமா? அட்ரஸ்லாம் போய்டு. இதெல்லாம் வந்து எது எதில் ரசிக்கணுமோ அதில் ரசித்து எங்கே விட்டுறணுமோ அங்கே விட்டுருவாங்க நம்ம மக்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிவாஜியினுடைய நடிப்புக்கு இணையாக யாருமே இல்லைன்னு நம்ம எல்லாருமே சொன்னோம். தேர்தலில் அவர் காணாமல் போனார், அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த தலைவன் ஆகிறதுங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அதை வந்து ஒரு ஊடகங்களோ மற்றவங்களோ வந்து கொடுத்துட முடியாது, அறிமுகங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு சில வேலைகள் செஞ்சார். அது சீமானுக்கு அது வரல. கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராய விவகாரம் வந்துட்டு நடந்தது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு துளியளவும் திமுகவினுடைய ஓட் பேங்கை பாதிக்காமல் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வாக்குகள் அவங்க வாங்கினாங்க? அதை தாங்க லயலா காலேஜ் அவங்க கருத்து கணிப்பில் அவங்க 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க, கள்ளச்சாராய சாவுகள் வந்து மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலைன்னாங்க. அதுவும் சரி, அந்த ஒரு பட்டின தலைவர் ஒருத்தர் கொலை பண்ணாங்க, இது ரெண்டுமே எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை. நாங்கள் ஒரு வகையான தாக்கமும் ஏற்படுத்தலை. நீங்கள்லாம் சேர்ந்து தான் பூதாகாரமாக உருவாக்குனீங்க. அது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, நாசமாக போய்விட்டது. தமிழ்நாடு கள்ளச்சாராயம் என்பதே திமுகவால் கண்டுபிடிக்க முடியாது. திமுக தான் சாராயம் காய்ச்சா, ஸ்டாலின் சாராயம் காய்ச்சுவதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுனீங்க. மக்கள் அதை பற்றி கவலைப்பட்டு எங்களுக்கு தெரியும், யார் காய்ச்சல் தெரியும். அதே அந்த கள்ளச்சாராய கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா, நான் அதை தான் நான் என்னுடைய பதவிகளில் சொன்னேன், விக்கிரவாண்டி தேர்தல் முடியறதுக்குள்ள இது போல் பல வழக்குகள் வரும், பல இது விபத்துகள் நடக்கும்னு நான் சொன்னேன். ஞாபகம் அவங்களுக்கு உங்கள் தெரிய சொன்னேன். தேர்தல் வேட்புமனு இன்றைக்கி தாக்கல் பண்ணுறாங்க, 12 மணியோட வேட்புமனு தாக்கல் முடியுது. மறுநாள் காலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வழக்கு உடனடியாக பழனிசாமி கருப்பு சண்டையை போட்டுட்டு தெருத்தருவா சுற்றுறார். முதல் முறையாக போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார். அவர் ஏன் ஈடுபட்டார்னாக்கா, அந்த கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ வந்து அவர் கட்சியை சேர்ந்த செந்தில்நாதன், அவர் மாட்டிக்கிட்டா நம்மளும் மாட்டிக்குவோங்கிறதுக்காக ஒரு போராடுற மாதிரி, திருடன் திருடன் ஏற்ற அப்படி இருக்க உன்னை கட்டிக்கிட்டு இந்த திருடனை அவர் காப்பாற்றினார். மக்களுக்கு தெரியும், நீ எம்எல்ஏவாக இருந்த உன் தொகுதியில் நடந்துக்க, நீயும் அதில் கூட்டுக்கள்ளம் தான். ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே காய்ச்சறாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அவங்க ஏன் தடுக்கலை? அந்த ஊர் எம்எல்ஏ வந்து அதில் தலையிட்டுருக்கலாம் இல்லையா? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எங்கள் ஆளுக்கு தான் ஏன் பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பார். அதுதானே உண்மை. அந்த ஊர் எம்எல்ஏ யார்? செந்தில்நாதன், உன் கட்சிக்காரன். எவ்வளோ சாமர்த்தியமாக அதை மூடி மறைச்சேன். மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது, தெரிஞ்சதுனால தான் இது இந்த ரிசல்ட்டு. அதே தான் ரெண்டு பேர் அந்த 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 பட்டியலின தலைவருடைய கொலைக்கு பின்னணியில் என்ன இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள்லாம் சேர்ந்து அதை இது பண்ண பார்த்தீங்க, அதை ஒரு ஜாதி கலவரமாக மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் எடுத்தாங்க, நடக்கலையே நடக்கலையே. அந்த சவ ஊர்வலத்தில் பெரிய கலவரம் நடக்கணும்னு நினச்சாங்க.
மக்கள் மத்தியில் என்ன இருந்ததுங்கிறது தெரியதில்லை. நான் ஆம்ஸ்ட்ராங்க தெரியாதுன்னு நான் சொன்னது தெரியாது என்ன, நான் அவரை பற்றி கேள்விப்பட்டது இல்லைன்னு நான் சொன்னதுக்கு எனக்கு வந்தது பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங்க தெரியாத அறிவுகட்ட நாயே, நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாயா எனக்கு வந்தது. எனக்கு தெரிஞ்ச ஆம்ஸ்ட்ராங் வந்து சந்திரமண்டலத்தில் இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் தான் தெரியும். இந்த ஆம்ஸ்ட்ராங் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு தெரியும் ஆனால் அவர் ஏன்னா நான் இருக்கிற ஆவடி தான் அவருடைய செயல்பாடுகள். அவர் எப்படி தெரியுங்கிறத நான் சொன்னாக்க எனக்கு உதப்பாங்க. அதே நான் சுக்கா சொன்னேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் கட்ட பஞ்சாயத்தை கட்டுப்படுத்தாது. கட்ட பஞ்சாயத்தில் அனைத்து கட்சிக்காரரும் இருக்காங்க. நீங்கள் கட்ட பஞ்சாயத்தை கட்டுப்படுத்தலைன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் அண்ணா நகரில் இந்த மாதிரி பகுதிகளே இல்லைன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வீடு வாடகை எடுத்தீங்கன்னா அந்த வாடகை நீங்கள் வாங்குறதுக்குள்ள தாவு தீர்ந்து போயிடும். அந்த வாடகை வாங்குறீங்கன்னாக்க அந்த வாடகை அப்படியே கூடுன்னு கேட்டு போகிற ஆளுங்க இருக்காங்க. அண்ணா நகர்லேருந்து அதை ஆரம்பிக்கும் மாட்டிகிட்டு முடித்தவன் எத்தனையோ வகையில் மாட்டிகிட்டு முடிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் வாயை திறக்கலை. அங்கே போய் கேளு. இதெல்லாம் இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தும் மக்களுக்கு அது தெரிஞ்சிருந்தது. இவங்க யாருன்னு தெரிஞ்சிருந்தது. அந்த கலாச்சாரம் யார் காய்ச்சறாங்கிறது தெரிஞ்சிருந்தது. இதில் நாம் எனக்கு வந்த வருத்தம் என்னன்னாக்கா, குடிபோதைகளை கார் ஓட்டினாக்கா கார் ஓட்டினவங்க கைது இது பண்ணி ஃபைன் போடுறீங்க. வித்த பார் அந்த எந்த கடையில் குடித்தாலும் அந்த கடைக்காரனை அரெஸ்ட் பண்ணுறதில்ல. கள்ளக்குறிச்சி இதில் மாத்திரம்தான் அங்கே கள்ளச்சாரம் வித்தவனை அரெஸ்ட் பண்ணிங்க, குடித்தவனுக்கு காசு கொடுத்தீங்க. இந்த செயல்பாடுகளை நம்ம ஆனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதை செஞ்சாக்கா தான் மற்ற கலவரம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கங்களாம். அதுலேயும் ஒரு அளவு வகை இதெல்லாம் இருந்திருக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வெற்றியை வந்து திமுக கொஞ்சம் தன்னை பரிசோதனை பண்ணிக்கணும். மக்கள் உங்களை இவ்வளோ பெருசாக நம்புகிறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுறீங்களாங்கிறத நீங்கள் பார்க்கணும். இலவசங்கள் ரொம்ப நாள் கை கொடுக்காது. ஏறத்தாழ இன்றைக்கி வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி நான் எப்படி பார்க்குறேன்னா எம்ஜிஆருடைய ஆட்சியோட தான் ஒப்பிடுறேன். சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி? 9 காலம் ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லாமல் விளம்பரம் கிடைக்கக்கூடிய தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து மாநிலத்தையே குடிச்சவராக்கி விட்டாருங்கிறது தான் சிஏஜி அறிக்கை. அது அந்த 9.3%காரருக்கு அதை வெளியிடவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஆதரவுக்கு அவர் வந்தவர் எம்ஜிஆர். இவரோட ஆதரவு எம்ஜிஆர் அவங்க ஏன்னா கலைஞரை ஜெயித்தவர். அவங்களுக்கு முக்கியம் கலைஞரை தோக்கடிக்கிறது. அதான் ஒரு பத்திரிக்காரை வெளியிடல, இன்றைக்கு ஒன்றும் வெளியிடல. நான் சொன்னப்புறம் எனக்கு வந்தது அவங்க கட்சியிலேருந்து இப்போ பேசுக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்படி பேசலான்னாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார், பொழைக்கலையாண்டார். எம்ஜிஆரை வச்சு நான் பொழைச்சேன், நீ ஒரு சின்ன இதை போய் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு, நான் அந்த காசையை கொடுத்துட்றேன் அல்லது நான் ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். எம்ஜிஆர் என்கிட்ட எனக்கு ஏதாவது பதவி கொடுத்து நான் பொழைச்சேன்னு ஏதாவது ஒரு இடத்துல காட்டு பார்க்கலாம். என்னுடைய திறமையில் வந்தவன் ஏன் நான் படிச்சுட்டு நானாக பாஸ் பண்ணி நானாக வெளியில் வந்து நானாக மேலே போயிட்டு இருந்தேன். ஜெயலலிதா உதவி பண்ணாங்கன்னு வேணால் சொல்லு, எம்ஜிஆர் பண்ணாருன்னு சொல்லாது. எம்ஜிஆர் என்ன பயன்படுத்திட்டு இருக்கா, அதுக்கான ஆதாரங்கள் நான் எவ்வளவோ காட்ட முடியும், எவ்வளவோ காட்ட முடியும். எனக்கு அது தேவையில்லை. எந்தெந்த காரியங்களுக்கு எம்ஜிஆர் என்னை பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதை தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீ பெரிய பதவியெல்லாம் வாங்கிட்டு சுகம் அனுபவிச்சுவே, அதனால் உனக்கு சுகம் கிடைச்சிது. தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு அவர் உதவி பண்ணார் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நடிகர் சசிகுமார் ஒருத்தர் நெற்புல வந்து போய் சேர்த்து போனார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் இருந்த ஒரு நடிகர், அவர் மனைவியும் வீட்டில் நடந்த ஒரு தகராறில் ஸ்டவ் நெருப்பு வச்சு அப்படியே ரெண்டு பேரும் இதாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அப்போ சசிகுமார்கள் வந்து ராஜபட் ரங்கத்துறை போன்ற பல படங்கள்லாம் பெரிய நடிகராக நடித்தவர், ஒரு ஹீரோவெல்லாம் இருந்தார். ராபிட் ஹாஸ்பிட்டலில் படுத்தபோது எம்ஜிஆர் தான், எதிர்கட்சி ஆளாக இருந்தாலும் அவர் தான் வந்து ஏர் கண்டிஷன் அது இது எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பண்ணார். தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு உதவி செஞ்சுருக்கார். மக்களுக்குன்னு எடுத்திங்கன்னா திட்டங்கள் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நில், ஒன்றுமே இல்லை. ஏறத்தாழ அதே நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. பெண்களுக்கு 1000 ரூபா உதவி பணம், பெண்களுக்கு இலவச பஸ், அரசு கல்லூரி மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபா இலவசங்களில் கொடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறீங்க. அதனால் உற்பத்தி என்ன வரும்?
என்ன என்ன அதனால் என்ன உற்பத்தி என்ன இருக்கும்? ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து அவனுக்கு வேலை கொடுத்துருந்தா மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, அவன் மீன் பிடிச்சிக்குவான், நீ மீனை கொடுத்துக்கிட்டே இருக்காது. அவளை தான் சொல்கிறான், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவன் மீனை பிடி கற்றுக்குவான், அதுக்கப்புறம் வந்து தூண்டில் செய்கிறது கற்றுக்குவான், அதுக்கப்புறம் வலை செய்கிறது கற்றுக்குவான், அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கான படகு செய்கிறது கற்றுக்குவோம், அப்படி போயிட்டுருப்பான். குடிச்ச மாட்டுவாரி அப்படி தாங்க. அவனுக்கு நல்ல ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அதுவரையில் வந்து காலை கடன்கள் முடிக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு கடன் கிடைக்கும் போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ளாரே இது வசதி வந்தது. வீட்டுக்குள்ளார வசதி வந்தவுடனே அந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அவன் நினச்சான். சுத்தமாக வச்சுக்கணுன்னாக்கா பணம் தேவைப்பட்டுச்சு. பணம் தேவைப்படுதுனாக்கா தொழில் செய்யணும். தொழிலுக்கு போனான். தொழில் போகும்போது உற்பத்தி வந்தது. உற்பத்தி வரும்போது பணம் வந்தது. ஒரு குடிசை மாற்று வாரியம் அது மாதிரியான திட்டங்கள் நீங்கள் ஏதாவது போட்டாகணும். இங்கே 1000 ரூபாய் பசங்க பையனுக்கு கொடுத்தாக்கா 100 ரூபாயை செலவு பண்ணிட்டு 900 ரூபாய் இன்றைக்கி வந்திருக்கிற படத்துக்கு பிளாக் டிக்கெட் வாங்கி போய் படம் பார்க்குறான். எப்படி உருப்படும் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இந்த வெற்றிக்கு பிறகு நம்ம எங்களை போன்ற ஆளுங்க இன்னும் தேவையில்லாமல் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். இந்த கல்வி எண்ணத்தை கத்திக்கிட்டு இருந்தால் என்னை பற்றி பேசுவாங்க. கல்வி திட்டங்களை மாற்ற வேண்டும். தொழில் வளர்ச்சி இதுவரையில் நம்ம எதையுமே நம்ம பார்க்கல. இந்த 3 வருஷத்தில் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. பல்வேறு வகையான இதெல்லாம் பின்னடைவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. மாறி வருகின்ற உலகத்துக்கு தகுந்த முறையில் தமிழ் மாநிலத்தை என்ன மாற்றிருக்கீங்க? இன்றைக்கி வந்து சோலார் சிஸ்டம் வந்துருச்சு, இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்துருச்சு, டிஜிட்டல் சிஸ்டம் வந்துருச்சு, கல்வி முறைகளில் மாற்றம் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த கல்வி இன்றைக்கி இல்லை. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்கறதுனால எனக்கு தெரியுது. பல படிப்புகளுக்கு பையன் வரமாட்டேங்கிறான், அது வேலை இல்லை, அது அவனுக்கு வேலை கிடைக்கல. அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டுக்கிட்டு வருது. இன்றைக்கி கார் தொழிற்சாலை இன்னும் அவ்வளோ பெருசாக ஆரம்பித்தாங்க. எல்லாமே எலக்ட்ரிக் காராக மாறிட்டு இருக்குது. எல்லாமே எலக்ட்ரிக் கார் மாத்திரம் இல்லை, சோலார் கார்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அத்தனை தொழிற்சாலையும் மாறும். அத்தனை தொழிற்சாலையும் மாறும். எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்து சோலார் சிஸ்டம் வந்து போது பெட்ரோல் பங்க் போயிட போகுது. பெட்ரோல் பங்க் போச்சுனாக்கா அதில் இருந்த தொழிலாளர்களுடைய வேலை என்ன ஆக போகுது? அவங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகிறீங்க? ஏதாவது திங்க் பண்ணிங்களா? மத்திய அரசு தானே தீர்மானம். மத்திய அரசு இல்லைங்க, நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. மத்திய அரசில் நீங்கள் 40 இடத்துல இருக்கிறீங்க, இதெல்லாம் பேசுங்க. சும்மா மோடியை திட்டி பிரயோஜனம் இல்லை. மோடி பிற்போக்கான ஆசாமி. ராமர் கோயில் கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அந்த ஆளுக்கிட்ட போய் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதில் எவனா ஒரு புச்சாளி இருப்பான். அந்த கட்சியிலையும் யாரோ ஒருத்தர் இருப்பான். கொஞ்சம் முற்போக்காக திங்க் பண்ணுறவங்க யாராவது ஒரு அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு வேடம் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிங்கங்கிறதான். ஏன்னா மோடியோட ஆட்சி இன்னும் தொடர்ந்துன்னா இன்னும் நம்ம பின்னாடி எங்கேயோ கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம எல்லாம் வந்து மர ஊறி தெரிச்சுக்கிட்டு காட்டில் வந்து புயோன்னு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருப்போம். அது மாதிரி தான் பின்னோக்கி தானே கொண்டு போயிட்டுருக்காரு. அதனால தான் அவங்க ஊர்லேயே அவரை தோக்கடிச்சாங்க. நீங்கள் கேட்டதுதான், பத்ரிநாத் பெருமாளுக்கு தோக்கடிச்சு விட்டார், அயோத்தி ராமருக்கு தோக்கடிச்சு விட்டார். அதான் ஆக அவங்களும் அவரை ஏற்றுக்கல, சரியில்லை. இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெற்றிக்கு நம்ம இதுக்கு இவ்வளோ பெரிய மேண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இது விக்கிரவாண்டி எலெக்ஷனில் காலி பண்ணிடுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் நடக்கலையே. இதோ சொல்ல போனால் பாமக அங்கே நிற்க வச்சது பாஜக. ஏன்னா அந்த இடத்துல வன்னியர்கள் ஓட்டு அதிகம். அந்த வன்னியர்கள் ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்கலாங்கிறது அவங்க கணக்கு போட்டது. பாமக ஜாதி அடிப்படையில் அவங்க பெரிய கட்சி. பண வசதி அடிப்படையில் பாஜக. பணபலமும் ஜாதி அடிப்படையும் கொண்ட ஒரு பாமக வந்து இவ்வளோ பெரிய தோல்விக்கு போயிருக்குதுன்னாக்கா எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் உங்களை நம்புகிறாங்கங்கிறத நீங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் போடணுங்கிறதா இன்றைக்கி இந்த வெற்றிக்கு பிறகு எங்கள் மனசில் தோன்றுறது. இந்த வெற்றியை பயன்படுத்துங்க, நல்லபடியாக பயன்படுத்துங்க. எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி போயிடாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அப்போ திமுகவுக்கும் பாமகவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிஃபார்மாக இருக்குது பார்த்தீங்களா? ஈரோடு எலெக்ஷன் 68,000 வாக்குகள், அது 68,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் என்னன்னாக்கா பாமக மகிழ்ச்சி அடையலாம் டெபாசிட் வாங்கிட்டோங்கிறதுல, அது பண்ணலாம். 2வது இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி இது பண்ணலாம். அது ஒரு இது. சீமானுக்கு கூட நம்ம வாழ்த்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 10,000 வாக்குகள் டபுள் டிஜிட் வாங்கியிருக்காரு. எப்போ 6,000, 4,000 அந்த மாதிரி தான் வாங்குவார். இது 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா அந்த வகையில் வந்து டபுள் டிஜிட் வாங்கியிருக்காருல்ல, அது ஒரு பெரிய வெற்றி தானே.
இதை வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனில் பாருங்கள், 8% நீ வந்து அங்கீகாரம் கொடுத்த, இப்போ 8.5% வாங்கியிருக்கிறேன், டபுள் டிஜிட் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டாங்க. தேசிய கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஆக மூணு பேர்த்துக்கு மக்கள் வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க. பாஜகவுக்கு, பாஜக ஆதரவு பெற்ற பாமகவுக்கு டெபாசிட் கிடைக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து டபுள் டிஜிட்டு வாக்குகள், 10,000 வாக்குகள் போட்டது மூலமாக சீமானுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. பொது மக்கள் வந்து யூனிஃபார்மாக தான் கொடுத்துருக்காங்க. நாந்தோளம் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கூட்டணிங்கிறது என்னுடைய கோட்பாட்டிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. தேர்தலின் போது அதிமுகவினர்கிட்ட வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு மாதிரி பேச்சா இருக்குது, இது ஒரு வேற மாதிரி பேச்சா இருக்குது, மாற்றி மாற்றி பேசுற மாதிரி. என்ன கொள்கை இருக்குதுங்க, என்ன என்னத்துக்காக அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, என்ன அடிப்படையில் கட்சி நடத்துகிறாரு? ஆரம்பத்தில் அவர் வந்து பிரபாகரனை வச்சு விளையாடினார், அதில் நல்ல பிரமாதமாக வந்தார், அகில உலக புகழ் வந்தார் வாங்கினார். அப்புறம்தான் என்ன மாதிரி ஆளுங்களும் நெடுமாறன் மாதிரி பண்ணுறவர்களும் பேசுனதில் பிரபாகரன் அவருக்கு அண்ணால் பார்த்ததில்லைங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. அவர் பார்த்ததே கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அது அதுக்கப்புறம் அவர் அது ஒரு அதை வச்சு அவரை கேலி பொருளாகவே மாற்றினாங்க. அப்புறம் வந்து கலைஞர் வந்து தெலுங்கு இருந்தார். அப்புறம் தான் சொன்னாங்க, நீ உங்கள் அப்பா வந்து மலையாளி, நீ கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கையல்விடி வந்து ஒரு தெலுங்கு பொண்ணு, அப்படி இருக்கும்போது கலைஞர் எப்படியா நீ தெலுங்குன்னு சொன்னதில் அதிலே மாட்டிக்கிட்டார். இப்படி பல விஷயங்கள் கட்டிக்காரம் பிள்ளைங்க 8 நாளில் தெரியுமாங்க, இவர் 8 செகண்டு கொடுத்தாங்க இல்லையா, நீங்களாக பார்த்து தூக்கி விட்டுருந்தாங்க. இல்லாட்டி பண்ண சீமானை யாருக்கு தெரியும்? நான் தான் முதல்ல சொன்னேன், தமிழ்நாட்டில் பயங்கரமான மழை பெஞ்சதுன்னா சீமானதை பற்றி என்ன கருதுகிறான்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் போயிருந்தீங்க, அப்படி தூக்கி விட்டீங்க. இல்லாட்டி பண்ண அவரில் ஒரு தலைவரா? தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சி இருக்குதுங்க, அவரை பற்றி நீங்கள் பேசுறதில்லை, அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். உங்களால் தூக்கி விடப்பட்ட சீமானு வந்து கவுன்சிலராக கூட இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரை பற்றி நீங்கள் எத்தனை தடவை பேசியிருக்கீங்க? அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கிறார், ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவருக்கு கொடுக்காத விளம்பரத்தை போய் டெபாசிட் கூட வாங்காத சீமானுக்கு நீங்கள் கொடுத்து அவரை தூக்கி விட்டீங்க, முடிஞ்சுது அவரால், அவ்வளோதான். இந்த தேர்தல் நடந்திருக்கு இல்லைங்களா, இந்த தேர்தல் வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்களை எப்படி எதிரொலிக்க போகுது? இதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் நேர்மையாகிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கனா மகாபெரிய தப்பு. இந்த தேர்தல் வந்து அவர் சட்டையே பண்ணலைங்கிறதுக்கு ஒரு இது ஆதாரம் என்னன்னா, இந்த தேர்தல் நடக்கிற சமயத்தில் மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதப்பா இந்த தடவை ஜெயிக்க விட்டுரு, அப்போ தான் நம்ம அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீ நேர்மையாக நடந்தேன் காட்டுறதுக்கு இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை சுத்த போயிட்டார். ஆக அவங்க இதை சட்டையே பண்ணல. அதுதான் என்ன தெரியுது, இந்த தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க விடு, அப்போ தான் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக விட்டு போயிருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அதுதான், அவ்வளோதான் அது. அதனால் நீங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க, ஜாக்கிரதையா இருக்கும், அவ்வளோதான் சொல்லணும். அடுத்த தேர்தலில் நானெலாம் இருப்பேனாங்கிறது தெரியாது, சொல்லிடுறோம், உங்களை இளைஞர்களும் சொல்லிடுறேன், ஜாக்கிரதையா இருக்கும். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தல் வந்துட்டு எப்போதுமே ஒரு முடிவு கிடையாது, இந்த தேர்தலை வச்சு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலையை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன், தமிழக மக்களுடைய மனநிலை இது தான், தேர்தல் ஆணையத்துடைய மனநிலை இது கிடையாதுங்கிறது தான் அண்ணாமலை வந்து அப்படி மாற்றி சொல்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இது இல்லை, மக்களுடைய முடிவு, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு எலெக்ஷனில் தெரியும் அப்படிங்கிறதான் அண்ணாமலை ஒப்புதல் வாக்கு மூலம். அதை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்களுங்கிறது தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு அல்ல, மக்கள் முடிவு. அவர் என்ன இங்கே ஃபாரின் போகிறத சொன்னாங்க, இங்கே தான் சுற்றிக்கிட்டு வேறு லண்டன் இருக்கிறதே ஏதோ நாம நினச்ச லண்டன் இல்லையாது, கும்படி பூண்டி அது பக்கத்தில் இங்கே இருக்குதா லண்டனுக்கு? இங்கே இன்னும் ப்ரெஸ் மீட் கொடுத்து தான் இருக்கிறாரு. அப்போ இன்னும் லண்டன் இன்டர்னுக்கு போகிறேன்னு கடைசியில் பார்த்தாக்கா அந்த லண்டன் இங்கே தான் இருக்குது போல் இருக்கு, எக்மோர் பக்கத்தில் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்ண முடியும், கருவாட்டை படி கொடுத்த பாப்பாத்தி மாரி உட்காந்துருக்காரு, என்ன பண்ண முடியும், வேறு என்ன பண்ண? தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவங்களுடைய ஊழலை பற்றி பேசுனா அவங்கள வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரெய்டு விடுறது, இதெல்லாம் வந்துட்டு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்கிறார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைடு பண்ணுறது வந்து ஸ்டாலின்கிட்ட இல்லையா, அமலாக்கத்துறை ஸ்டாலின்கிட்டயா இருக்குது, இவருடைய தலைவர் அமித்ஷா கிட்டல இருக்குது. இவரோட அமித்ஷா இவர் வீட்டில் ரைடு கீடு பண்ணிவிட்டாங்களா, திடீர்னு பேசுகிறாரு, ரைடு பண்ணுற உரிமை யாருக்கிட்ட இருக்குது? ஸ்டாலின்கிட்டயா இருக்குது, இதுவே தெரியாமல் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
அது என்ன பண்ணுறது, எலெக்ஷனில் நிற்காத ஆசாமி இவர் என்னத்துக்கு அழுத்து பேசுகிறாரு? இவர் தான் அரசியல் கட்சியை மூடிவிட்டார். இன்னும் என்ன பேச்சு பிரயோஜனம்? ஒரு அரசியல் கட்சினாவே தேர்தலில் நிற்கணும், இல்லாட்டி சமூக பார்வையில் இருக்கிறீங்கன்னாக்கா தேர்தலில் நிற்கக்கூடாது. தேர்தலில் நிற்கலைன்னா திராவிட கழகம் மாதிரி ஒதுங்கி போயிடணும். நீ ஏறத்தாழ கட்சியை திராவிட கழகம் மாதிரி தேர்தல் அரசுக்கிட்ட வரலன்னு ஒதுங்கி போயிட்டோம். உனக்கு என்னத்துக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற? சமூக நீதி பற்றி அதை பற்றி எதனால் தெரிஞ்சால் பேசு. அப்போ தேர்தலை பற்றி பேசுறது உனக்கு அறிகுறியாக கிடையாது. அந்த ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. என்னைக்கு நீ வந்து அப்பா என்ன என்ன சொல்கிறாரு, பகிஷ்கரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம், புறக்கணிக்கிறோம். நீ போனதுக்கப்புறம் மக்கள் உன்னை புறக்கணித்து 15 தடவை புறக்கணிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை தடவை இதை பேசுறதுக்கு உங்களுக்கு அறிகதை கிடையாது. என்றைக்கு தேர்தலில் நிற்கலையே, அங்கே தேர்தலை பற்றி உங்களை யார்கிட்ட உங்கள்கிட்ட யார் கேட்டால் கமெண்ட்டு ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? முடிஞ்சு போச்சு. உங்கள் நீங்கள் அரசியல்வாதி இல்லை. முதல்ல உங்கள் கட்சி இருக்க போதா இல்லை சசிகலா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் காணாமல் போட போகிறீங்களாங்கிறது அதை பாருங்கள். முதல்ல உங்கள் பொழப்பை காப்பாற்றிக்க பாருங்கள். இதெல்லாம் என்னதுக்கு என்றைக்கு தேர்தலை புறக்கணிச்சிங்களோ அன்றைக்கே வந்து அரசியல் கட்சிங்கிறத தகுதி உங்களுக்கு போயிடுச்சு. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.